ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் ரெசிபி ஹட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்க விக்டோரியா மார்க்கெட் பார்ட் 2 தான். பார்ட் 1 வீடியோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம பார்ட் 2க்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான செக்ஷனுக்குள்ள போக போகிறோம், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். போகலாம் வாங்க. இது வந்து இந்த லேனில் என்ட்ரு ஆனவுனவே இருக்கக்கூடிய கடை. இங்கே வந்து இந்த க்ரீனி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே வந்து இந்த கொத்தமல்லி, புதினா, பாஸ்லி, பேசில் லீவ்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. லெமன், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், பச்சை மிளகாலாம் இருக்குது. இந்த மிளகா பாருங்கள், பேக்கெட்டில் வச்சுருக்காங்க, $2 பர் பேக்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெட் ஆனியன்ஸ், ப்ரௌன் ஆனியன் இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஷேலட், இந்த ஊரில் சின்ன வெங்காயம் இதுதான். இது வந்து அப்பப்போ இங்கே கிடைக்கும். இங்கே வந்து இளநி வச்சுருக்காங்க, இப்படி தான் கிடைக்கும் இளநி. அப்புறம் நெக்ஸ்ட் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து இங்கே கொஞ்சம் இந்த ஏஷியன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி. இந்த பாகக்காய், பீர்க்கங்காய் இருக்குது பாருங்கள், அப்புறம் சுரக்காய். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முழு தேங்காய் இங்கே தான் கிடைக்கும். அப்புறமா பப்பாளி வந்து காயாக இருக்குது, முள்ளங்கி வச்சுருக்காங்க, வெண்டைக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுவும் நெக்ஸ்ட் கடை. மோஸ்ட்டாக காய்கறிகள்லாம் எல்லாமே வந்து எல்லா கடையிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பீட்ரூட் வந்து பஞ்சாக வச்சுருக்காங்க, $5 பர் பஞ்சு. இது அந்த லைன்லேயே வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஷாப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்கும், ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, பப்பாயா இருக்குது, அதுக்கப்புறம் அவகடோஸ் இருக்குது. பிளாக்கு க்ரீனு ரெண்டுமே இருக்குது. இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளே பழுத்துரும், பிளாக் வந்து இப்போவே நல்லா பழுத்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இங்கே லைம் வச்சுருக்காங்க, லெமன் வச்சுருக்காங்க. இந்த சைடு இந்த இங்கே வந்து ஒரு ஹனிக்குன்னே ஒரு கடை போட்டிருப்பாங்க, இங்கே நிறைய ஹனி வெரைட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இது நம்மளோட ஃபேவரட் ஆஸ்பரகஸ். அதுக்கப்புறம் இங்கேயும் ட்ராகன் ஃப்ரூட் அவைலபிளாக இருக்குது. அப்புறமா ஃபிக்கு, ஃப்ரெஷ் ஃபிக்கு, ஸ்ட்ராபெரிஸ் கிரேப்ஸ் இதெல்லாமே இங்கே கடையில் இருக்குது. இது நெக்ஸ்ட் கடை. அப்படியே ரைட் சைட் பார்த்திங்கனாக்கா, இங்கே ஒரு பெரிய கடை இருக்கும் எக்னு, கேஜ்டு எக்கு, அப்புறம் கேஜ் ஃப்ரீ எக்ஸு, இந்த மாதிரி எக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராக் மெலன்ஸ், ஆரஞ்சஸ், பைனாப்பிள், ஆப்பிள், மேங்கோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கடையில் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன்ஸ் இருக்குது. இது வந்து எல்லோ கலர் மெலன். இது வந்து நான் முன்னாடியே பார்த்துருக்கேன், பட் டேஸ்ட் பண்ணதில்லை, எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பனானாஸ் இந்த சைடு கடையிலலாம். இங்கே வந்து பர் கேஜி மாதிரி தான் பனானா இங்கே விற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம்ஸ். இந்த பக்கம் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆலிவ்ஸ் விற்கிறாங்க, இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸாக இதை விற்றுட்ருக்காங்க. இந்த ஆலிவ்ஸ் வந்து நம்ம அப்படியே ராவாக சாப்பிட முடியாது. இங்கே உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டரில் வந்து நல்லா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாலட்ஸு, பீஸா இந்த மாதிரி இதிலலாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே மிளகா வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், கொடமிளகா, பஜ்ஜி மிளகா, பச்சை மிளகா இதெல்லாம். இந்த சைடு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, க்ரீன் ஆப்பிள், ஆப்பிள், அதுக்கப்புறம் இங்கே கேரட் இருக்குது, ஸ்ட்ராபெரிஸ். இந்த சைடும் அவக்கடோ இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ப்ரோக்கோலி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ப்ரோக்கோலினி இருக்குது. இது வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ப்ரோக்கோலினி வந்து ப்ரோக்கோலியோட ஹைப்ரிட் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒன்றாக தான் இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்கும், இதில் வந்து சாக்லேட் வெரைட்டிஸ், அப்புறம் இந்த டோனட்,
பிரெட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிமஜி மஷ்ரூம், இங்கே பார்த்தீங்கன்னா கிங் ஆய்ஸ்டர் மஷ்ரூம் இருக்குது. அப்புறம் மீன் வயல் ஒரு குட்டியை வம்பிழுத்துட்டு இருந்தேன், க்யூட்டாக இருக்கான்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆய்ஸ்டர் மஷ்ரூம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஷிட்டேக் மஷ்ரூம், அப்புறம் இந்த சைடுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிமஜி மஷ்ரூம் தான் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா உட்டியர் மஷ்ரூம். இந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் நீடில் மஷ்ரூம்னு சொல்லுவோம். அது மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. அப்புறம் இந்த சைடு ரைட்டில் ஒரு கடை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டீ பவுடர் இருக்குல்ல, அது இருந்தது. ஒரு 15 மேலே உள்ள வெரைட்டிஸ் இருந்தது. மசாலா டீ போடுவோம்ல அந்த இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லெமன் கிராஸ் டீ, ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் டீ அப்படின்னு கூட இருந்துச்சு, கிரானிஸ் கார்டன் டீ. இதெல்லாம் என்ன மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ இது நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு இருக்குமானும் தெரியல. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ், அப்புறம் இளநி இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கார்ன், அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சில்லி பவுடர்லாம் போட்டு நல்லா காரமாக அந்த மாதிரி ஒரு ஸ்நாக் அதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா லென்டில்ஸ், டால்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ். அப்புறம் இந்த சைடு ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு கூட இன்னொரு கடை கூட இருக்குது. ஸ்டார்டிங்லேயே ஒரு கடை இருந்துச்சு, இங்கே ஒரு கடை இருக்குது. இங்கே இந்த ட்ராலி பாருங்கள், இங்கே வந்து எல்லாருமே இந்த மாதிரி ட்ராலி தான் வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கின காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக கூட இருக்கும்ல. இங்கே பாருங்கள், இவர் கூட அதை வச்சுருக்காரு. இப்போ மார்க்கெட் விட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கு எய்த்தாப்லேயே இன்னொரு ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது, அதுதான் இப்போ நான் வந்து உள்ளே வந்திருக்கேன். இங்கே ஒரு ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து மீட் ஹால் இருக்குது. நான் வந்து இது ஜஸ்ட் வெளியிருந்தே காட்டுறேன். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லேந்து தான். இங்கே பாருங்கள் அந்த அமெரிக்கன் ஹாட் டோனட்ஸ்க்கு ஆஷிஷ் வெல் கியூ. தென் இந்த பக்கம் வந்து ஆர்கானிக்கு, இந்த லேன் ஃபுல்லாக வந்து ஆர்கானிக்ஸ் தான். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, எக்கு, ப்ரெட்டு எல்லாமே ஆர்கானிக் தான் இந்த சைடு ஃபுல்லாக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீரியல்ஸ் இதெல்லாம் கூட ஆர்கானிக் தான். ஹனி, ஆர்கானிக் ஹனி. இந்த பக்கம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோப் இருக்குது, கோட் மில்க் சோப்பு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா பாடி லோஷன் டெஸ்டிங்க்கு வச்சுருக்காங்க இதெல்லாம். இந்த சைடு ஆலிவ் ஆயில் சோப். இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் இந்த சைடு எல்லாமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விக்டோரியா மார்க்கெட் விலாக் இதோட முடிஞ்சிருச்சு. நானும் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருப்பியும் ஒரு ரெசிபி இல்லைனா ஒரு விலாகோடு நான் உங்களை மீட் பண்ண வரேன். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.